வணக்கம் பார்ட்னர்ஸ், ரோமாவுக்கு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கண்ணு ஃபுல்லாக பூளையாக கட்டிக்கிச்சுங்க. என்ன செய்கிறதுன்னே தெரியல, ரொம்ப சிரமப்பட்டா. சரி, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். ஐ ஹாஸ்பிட்டலு, அங்கே என்ன சொன்னாங்கன்றதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாலும் நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அவளுக்கு வந்து சீயக்காய் போட்டு நாங்கள் குளிக்க வச்சோம். ஏன்னா எல்லா ஷாம்புவும் இதில் இதை போட்டால் அது வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லவும் பயந்துட்டு அது போட்டால் அதனாலே என்னவோ அப்படின்னு செக் பண்ண தான் போனோம். ஸோ அவளுக்கு அந்த மருந்தெல்லாம் போடுறதுக்குள்ளே பிள்ளை படாத பாடுபட்டுட்டா, பெரும் கஷ்டமாக போச்சு. எதனாலனே தெரியலங்க, இந்த ஷாம்பு எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சீயக்காய் போடலான்னு போட்டோம். ஆனால் கண்ணில் போயிருக்கும்னு மம்மி சொல்கிறாங்க. கண்ணில் போயிருந்தா எரிச்சல் தாங்க முடியாது குழந்தைங்களால, நம்மளாலே தாங்க முடியாது. எப்படி இருக்கு, எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. கையோட நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு பாவமா இருக்கு. காலையில் ரொம்ப அழுதுட்டேன். அந்த முடி ஒட்டி ஒட்டி பிக் எடுக்கிறதுக்கு முள்ள அப்படியே வலிக்குது. தண்ணியை தொட்டு மெதுவாக அப்படியே இது பண்ணிட்டு இருக்கேன் நானே. சரி 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 என்னன்னு சொல்றோம், உங்க குழந்தைங்களுக்கு அது பண்ணாம இருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு தெரியல இப்படி ஒரு சம்பவம் அவ மூஞ்சில இருக்குன்னு அவளுக்கு தெரியல. உறுத்தல, அவ எதுவும் ஃபீல் பண்ணல. அவ பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கா. பாக்குற நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்கு. எங்க போறோம், எங்க போறோம், பெரிய விஷயம். அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. எப்படியா சொல்லிக்கலாம், சீக்கிரம் பார்த்து கூட்டு போகணும் மதியானத்துக்குள்ள. நான் வேற வெளில போக வேண்டிய வேலை இருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல் அங்கே போவோம். மாஸ்க்கு சும்மா கேட்பாங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னா கூட ஏமாற்றி ஏமாற்றி போயிடலாம். இந்த ஹாஸ்பிட்டலில் மாஸ்க்கு போடாமல் விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு இன்றைக்கும். ஏன்னா கடைசியாக கூட எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் கூட்டிகிட்டு வருவேன். இந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து செக்கப்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ரிமெம்பரன்ஸ்லாம் எனக்கு வந்துச்சு. கம்மிங் டு த விஷயம், இவளுக்கு வந்து மெட்ராஸையும் இத்திரோண்டு ஐக்கு வந்து மெட்ராஸையும் காய்ச்சல் வேறு வர வாய்ப்பு இருக்கான். கண்ணு பாருங்கள் சுருங்கி போயிடுச்சு. ஆனால் இதுக்கு ஒன்றும் தெரியல, பெப்பரப்பேர நாடிட்டுருக்கு. ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக அது போடுறதுக்கு. மெட்ராஸையே இவளை பார்த்து தெரிச்சு ஓடிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகிறோம். இவ அவ்வளோ வம்பளுத்திட்டு இருக்கா மெட்ராஸைய. ரோமா பாய் பழமா, ரோமா வை, ஒரு சாக்லேட்டை கூட சாப்பிட விட மாட்டேன். சாக்லேட் போட்டுட்டேன். சாக்லேட் இல்லை, சாக்லேட்னா கொடுத்துருப்பேன். விக்ஸு வாய்க்குள்ள கையை விட்டு நோண்டி எடுக்கணுமா. ஃபீவர் அடிக்கிறாப்புல இருக்கு. என்னென்ன சந்திக்க நேரிடுமோ. இது கண்ணில் ட்ராப்ஸ் போடுறதுக்குள்ள மூணு ட்ராப்ஸ் எழுதி தந்திருக்காங்க. டாக்டர் பார்க்கவே இல்லை கண்ணை. டாக்டரே டென்ஷன் ஆயிட்டாங்க, காமிக்கவே இல்லை. ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சரஸுக்கு என்ன தான் இருந்தாலும் ஸ்நாக்ஸ் வேணுமாம்மா, அதனால் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு பாப்பா கைத்து மேல நடக்கும் பாருங்க. பால் அழகா குடிச்சிட்டு இருக்கு. பால் குடிச்சோட தூங்க வச்சாலும் முடிவு பண்ணிட்டோம். சுடுதல் லைட்டா வரும்போ பெரிய தலைவலி. ஆச்சு வந்து கிட்ட இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை அடம் பிடிக்குது பாருங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இவ்வளவு கஷ்டம். ஆனா ஒத்தடம் கொடுக்கறதுக்கே போய் அழுதுனா டிராப்ஸ் போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். நம்மளுக்கு இந்த பொறுமையெல்லாம் பத்தாதுனால கை பயத்துல கண்ணை குத்தி விட்டுருவேன். நானு கண்ணை குத்தி தெரியாம சொல்றேன்.
சமத்து பொண்ணு அமைதியா இருங்க. அது வீடியோ எடுத்தாதான் அமைதியா இருக்கும். அதனாலதான் வீடியோ எடுத்துருக்கேன். அமைதியா இருக்கா தங்கம்? டாக்டர்ட்டே கண்ணை காட்ட மாட்டேன்னுச்சு. ஹாய் பார்ட்னர் சொல்லு, உன்ன வீடியோ எடுக்கிறாங்கன்னு உனதான் காட்டுச்சு. காட்டுக்கண்ண, ஹாய் பார்ட்னர் சொல்லுங்கண்ண. ஹாய் பார்ட்னர் சொல்லு. இப்படி அழுத ரோமா பாத்துருக்கீங்களா? வைஜா வைஜான்னு எதுக்கு எதுக்கு நீ பிள்ளைய மருந்து ஊத்திட்டு இருக்கிறீங்க? அதே சரியா போயிரும்ல. கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சரசா யாருக்கு நடிச்சா? வாங்க என்ன அடி சுமார் மடியா, சுமார் மடியா. மருந்து ஊத்துறதுக்குள்ள ஒரு வலி, துணி மூஞ்சே செவந்து போச்சு. ரோஸ் பச்சு வைஜா வைஜா அப்படின்னு ரோஸ் பச்சு மாதிரி. சேர்த்து பத்துக்கு அவங்க அம்மா இப்போ தான் படுத்தா பாவம். நல்லா பக்கற கேனு ரோமா எந்திரிச்சிருச்சு. எழுப்பிடுது இப்போ, எழுப்பிடு தங்கம். கண்ணு ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தெரியுது. கண்ணை காட்டு. மாதிரியாக தான் இருக்குது. எந்திரிச்சு சாப்பிட்லாமா? அம்மா எழுப்பிவிடு, சாப்பிட்லாம். மருந்து போட்டுக்கலாம். ரசித்தியா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. வரப்பே வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்பா அம்மளையும். ரோமாக்கு மெட்ராஸை, பிரசித்தியா மெட்ராஸை ரோமோக்கு ஹாஸ்பிட்டல் போனோம். கண்ணில் வந்து மெட்ராஸை இருக்கு. அவகிட்ட படுக்காத, சரியா தள்ளியேறு. பைனாப்பிளும் இது நூடுல்ஸ் வாங்கி வந்திருக்கியா? இது செஞ்சு தர. ஆட்டோத்தை பாருங்க. ஒரே நாள்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. உடனே சரியா போச்சு. ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. காலையில ரொம்ப கண்ணே திறக்க முடியல, இப்ப வந்து சரியாயிடுச்சு. ஒரு பிள்ளை வீட்டுல, வீடான வீட்டுல கிராஃப்ட் பண்ண நீ எவ்வளவு குப்பை போட்டு வைக்கிறா பாருங்க. நீ குப்பை போடுறது என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை கறியாக்குறதுக்கு சமம், தெரியுமா? நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் டுடே படம் படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. தீபாவளி கூட பிரசித்தியாக நாங்கள் படத்துக்கு கூட்டு போக முடியல. கடைசியாக திருச்சி ட்ரம் படம் போனோம்னு நினைக்கிறேன். அதனால பிரசித்தியாக படத்துக்கு போகலாமா, எங்கேயாச்சும் போகலான்னு கேட்டுட்டு இருந்தா. லவ் டுடே படம் நல்லா இருந்துச்சுன்னு மூணு நாள் ட்ரை பண்ண டிக்கெட் கிடைக்கல. இன்னைக்கு ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். ஸோ நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி நான் வந்து படத்துக்கு கிளம்புறேன். ரோமா வந்து மம்மியும் முத்துக்காவும் வீட்டில் இருப்பாங்க. ரோமா வந்து தூங்க வச்சு நாங்கள் படத்துக்கு போகிறோம். 10:30 ஷோ. உங்கள் கண்ணு வந்து வர வர கருவளை அதிகமாயிட்டே போகுது. ஒழுங்காக நிறையா தூங்குங்க, புரிஞ்சுதா? எங்கள் அம்மா வந்து என்ன நடக்க முடியுது, வானத்தை போல் பார்த்துக்கிட்டு இந்த குட்டி குழந்தைக்கு ஊட்டிகிட்டு இருக்காங்க. இது எங்கள் அம்மாட்ட தான் சாப்பிடுமாம்மா. நல்லாக்கா? நல்லா இல்லையா? என்ன மம்மி நல்லா இல்லாத பொருளை ஊட்டுறீங்க பிள்ளைக்கு? சரசுக்கு வந்து தாடி முளைச்ச மாதிரி ஒரு ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்ப ரவுடி ஆகி லுங்கி கட்டின மாதிரி பாட்டம போட்டுட்டு இருக்கா. நாங்க ரோமாவை தூங்க வச்சிட்டோம். நான் சாயங்காலம் எழுந்திரிச்சு தூங்காதனால நல்லா மருந்து சாப்பிட்டு மருந்து கண்ணில் போட்டு டயர்டாகி தூங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பிரசித்தியாக ரெடி ஆகிட்டா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. எப்பயுமே பக்கத்தில் இருக்க காவேரி தேட்டருக்கு போயிட்டு வந்துருவோம். நாங்கள் ரொம்ப தேட்டருக்கு போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாலியாக டிரைவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் நம்ம வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சா, நல்லா ஃப்ரீக்கிங்காக இருக்குது. அதனால் வெளில போகிறோம். பிரசித்தி ஹாப்பியா? பிரசித்தி அவுட் ஃபிட் பாருங்கள், அன்றைக்கி போட்டுறது புது அவுட் ஃபிட் இது. வந்துட்டோம் ஒரு வழியாக, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டுருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். கடைசியாக வந்து பீஸ்ட் படம் பார்த்தோமா. இதான் சீட்டாக மாற்றிக்கிட்டு உட்காந்துட்டிங்களா? பஞ்சாயத்து பண்ணிடாதீங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருக்கோம். ஒரு நாள் வந்து தனியாக தேட்டரில் படம் பார்ப்போம். தனியாக தேட்டரில் படம் பார்ப்பீங்களா? இதெல்லாம் எதுக்கு பாஸ் பார்க்குறேன்னு அது பண்ணுங்க. ஆ, அது என்ன படம்? வல்லவன் படமா? பல்லவனா வல்லவனா? ஈரோட்லலாம் ஒரு படம் விட மாட்டோம், எல்லா படத்துக்கும் வந்துடுவோம்.
இப்ப படத்துக்கு வரதே அபூர்வம் ஆயிடுச்சு. நானாச்சு தனியானாச்சு எல்லா படத்துக்கும் போயிருப்ப, நான் படத்துக்கு போறதே அபூர்வமா இருக்கு. வீடியோ எடிட்டிங்கு கம்யூனிட்டிஷன் ரொட்டீனு ரொம்ப பொறுப்பு ஆயிட்டோம். ஒரு அறிமுக கதாநாயகன் தன்னோட முதல் படத்துலயே அவரோட ஷோஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல், எல்லா தேட்டர்லேயும் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லுங்க. நாலு நாள் ஆகுது, அன்பிலீவபிள். அவர் விஜய் கிடையாது, அஜித் கிடையாது, கமல், சூர்யா, ரஜினி யாருமே கிடையாது, நம்மளுக்கு அவர் யாருன்னே தெரியாது. முதல் படத்தில் இவ்வளோ எங்கேஜிவாக ஒரு கதை. அவர் வந்து சமூகத்தில் நடக்கிற இயல்பான சில சிக்கல்களை காட்டுறாரு. அதை எப்படி மெச்சூராக ஹேண்டில் பண்ணுன்றதையும் படத்துலேயே காட்டியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த டீம், நிஜமாக வேறு லெவல் ஸ்டோரி. பிரசித்தியாவும் ஒரு நாள் அவளோட திறமையை வெளியில் கொண்டு வந்து காட்டுவோம். எல்லா யங் டேலண்ட்ஸும் எல்லா திறமைக்கும் இங்கே பதில் இருக்குது, கண்டிப்பாக வெளியில் வாங்க. ஒரு நாள் பிரசித்தியாவும் வருவா நம்புகிறேன். நைட் ரைடு செம்மையாக இருக்கு, கூட்டமே இல்லை, போலீஸ் வர நிற்கிறாரு. இப்போ இருக்க இந்த அவசரமான உலகத்தில் நம்மெல்லாம் நமக்குள்ளே பேசிக்கவே மறந்துடுறோம். நம்ம குடும்பம் தாங்க அல்டிமேட்டாக எல்லா நேரமும் கூட இருக்கும். காரு, பங்களா, காசு, பணம் எதுவுமே எங்கள் கிட்டே இல்லை, ஆனால் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். இந்த நாள் இந்த நொடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது போதுமே, வேற என்ன வேணும்? எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கோம். சொன்னால் நம்பிட்டு இப்போ நாங்கள் ஆக்சுவலாக மேலே வந்து ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க அந்த சர்ப்ரைஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா, ரோமா குட்டி நாங்கள் இல்லாமல் எந்திரிச்சுக்கிச்சு, எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ரோமோ சித்தி ஒரு வழியாக தூங்கிட்டாங்க. காலையில் எப்படியா பேசி கீசி டயர்டாகுதுன்னு சொல்லாமல் எஸ்கேப்பே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வைக்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு செமையான பசி, ரோமாக்கும் பசி. அதனால் வந்து ரோமாவுக்கு பால், எனக்கு ஆப்பிள். நைட் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாதுல்ல, அதனால் நல்ல வேலை இன்றைக்கும் பார்த்து மார்க்கெட் போனப்போ ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் பெஸ்டியாக்காக. அது நான் இன்றைக்கி ஆட்டையே போட்டேன். ரோமா அப்படியே பார்க்குது, என்னடா ஏதோ பேசிகிட்டு இருக்கிறானே என்னடா அப்படின்னு எல்லாம் புரியும் அவளுக்கு. இப்போ வந்து அவளுக்கு வந்து கண்ணு மருந்து மறுபடியும் கொடுத்தா தூங்கிடுவா, ஏன்னா விளாண்டுட்டு இருந்தா டயர்டில் தான் இருக்கா. அவன் நாங்கள் இல்லைன்றதுல தான் வந்துருக்குறா, ஃபீல் பண்ணுறா. இனிமேல் வரையும் கொஞ்சம் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கா, நான் விட மாட்டான். ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான், ரெண்டு வயசு ஆச்சுன்னா பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஈஸியாக கூட்டு போயிடலாம். சரி, பிரசித்தியா மாதிரி இல்லை, ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கப்ப நான் எல்லா படத்துக்கும் நான் கூட்டு போயிடுவேன். நேச்சு பகல் சொல்லுவா வயசு இருக்கப்பே, ஏன்னா இவ ரொம்ப குடும்பம் பண்ணுறா, அவள் ரொம்ப சமத்தாக இருப்பா பிரசித்தியா. ரோமா பாருங்க, மருந்து ஊற்றினோடனே அழுதுச்சு. நான் வந்து வீடியோவில் வந்து உனக்கு வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு சமத்தாய் வந்தா. சரி, வீடியோ எடுக்கலாமா? பாய் சொல்லு, எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பாய் சொல்லு. உங்களை எங்களை மாதிரி அவங்க நல்லா கரெக்ட் ஆகிட்டா. ஆமா, இப்போ அவளை தூங்க வச்சிடும். உங்களை பார்த்தாதான் பேச வந்தாதான் அமைதியாகலாம். பாரு, பேசுறாங்க பாரு, சரியாயிடும்.